Hi friends, welcome to Iver Creations. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நெல்லிக்காய் சாதம். அதுக்கு தேவையான பொருள் 3 நெல்லிக்காய் எடுத்துக்கங்க. அதை துருவி 1 கப் வச்சிருக்கேன். பொரிப்பதற்கு எண்ணெய், கடுகு உளுத்தம் பருப்பு வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் எள்ளு வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 4 முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, தேவைக்கு ஏற்ப பெருங்காயத்தூள். 1 கப் சாதம். அடுப்பு பற்ற வச்சிட்டாங்க. இப்போ நம்ம எண்ணெயை ஊத்தி எண்ணெயை காய வைக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க விட்டு கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருந்தாங்க, அதையும் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு அடுக்கலாம். நல்லா செவக்க வறுத்துடணும். நீங்க வேர்க்கடலை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் முந்திரி பருப்பு யூஸ் பண்ணிருக்கேன், நீங்க வேர்க்கடலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வெடிச்சிருச்சுங்க. அது கூட எள்ளும் 1 ஸ்பூன் போட்டுக்கேன். காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், தேவைக்கு ஏற்ப வெங்காயத்தூள். இதை நல்லா செவக்க வறுத்துக்கணும். இப்போ நம்ம நெல்லிக்காய் துருவி வச்சிங்களோ அதே இதில் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் நெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், புளிக்காது சாதம். நம்ம எப்போதும் புளி சாதம், லெமன் ரைஸ் தான் செய்வோம். உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தாளிச்சதுலாம் இப்போ 1 கப் சாதம். நான் அதில் வேணா உப்பும் இதில் போட்டிருக்கேன், அதனால நீங்கள் உப்பு போட வேணாம். ஒருத்தர் தாராளமாக சாப்பிடலாம். டிஃபனுக்கு எதுக்குமே எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும். எடுத்து உங்களுக்கு வேணும்னா மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. நான் மஞ்சள்தூள் போடலை. மஞ்சள்தூள் போட்டால் லெமன் ரைஸ் மாதிரி கலர் வந்துடும், அதனால நான் மஞ்சள்தூள் போடலை. ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப சீக்கிரமா ஆயிடும். நீங்க சாதம் வடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஐவர் கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.